2004 2014 வரை காங்கிரஸ் தான் மன்மோகன் சிங்கு பிரதமர். காங்கிரஸோடு ஒட்டுமில்ல உறவும் இல்லை. இந்த இது போன்ற அபூர்வ தலைவர்கள்லாம் வரலாற்றை தோன்றுவது ஒரு இயற்கை. அதில் ஜெயலலிதாவுக்கு முதல் இடம். கருணாநிதி பிறவி கோழை. கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன் காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்காருன்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு. இப்போ அந்த ஸ்டாண்டை தான் ராமதாஸ் எடுத்திருக்கார். கருணாநிதி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரோ, நீங்கள் 99 ஜெயலலிதா பிஜேபி கவுன்சில் வெளியே வருது, வெளியே வந்து ஓடி போய் யார் சேர்றா? திமுக சேர்வு ராமதாஸ் சேர்ந்துக்கிறார். அப்போ இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஜெயலலிதா ஸ்டாண்டு வேற, கருணாநிதி ஸ்டாண்டு வேற. இப்போ கருணாநிதி இல்லை, ஜெயலலிதா இல்லை, ராமதாஸால் தொடர்ந்து நிற்க முடியும்.